ஆர் தி ஃபக்கிங் ரூல் இன் திஸ் ஜங்கிள். எவன் பஸ் ஏறிருக்கானோ அவனை எவனும் தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டூ நைட் அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டூ நைட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு சீசன் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் வந்து பண்ண போறாங்க. இதில் முதல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோகிராம்லாம் வந்து கொண்டு வர போறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் டூ சிப்லாம் வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டுமே வந்து வரப்போது. அந்த ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில டோக்கன்ஸ் அப்புறம் கோல்டு காயின்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மிஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அந்த மிஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஈஸியா வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கேமுக்குள்ள இருக்கும். மறக்காம எல்லாரும் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் ஸ்குவாட்ல ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்துரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாராஃபில்க்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் அக்யூரசி, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து மைனஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பரங்குக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் போர்டுக்கான ஸ்கின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் வந்து டிஷர்ட் கொடுப்பாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அவத்தார்ஸ், பேனர்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீசன் 27க்கான ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி முடிஞ்ச உடனே 2ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடே இது என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் தேதி ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட் வந்து பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ வேலட்டில் வந்து சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க. இந்த முறை ஈவோ வேலட்டில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎன் நைன்டி ஃபோர்க்கான ஸ்கின்னும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MP5க்கான ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த கோப்ரா MP5 அப்படியே கேமுக்குள்ளே இருக்க போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஷேடோ பண்டலை பற்றி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ப்ரோ வருமா வராதா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கோல்டன் ஷேடோ பண்டல் வந்து வரப்போது. அந்த ஒரு கோல்டன் ஷேடோ பண்டலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டி டிங்கிரிங் பார்த்து அந்த பர்பிள் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பண்டல் கூட தான் இந்த கோல்டன் ஷேடோ பண்டல் வரப்போகுது. ஓகேவா, இது எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அக்டோபர் 15ஆம் தேதி தான் கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கீர் ஆயில் வந்து வரப்போகுது. அந்த ஒரு லக்கீர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ளோவலுக்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 விதமான க்ளோவலுக்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கூடிய சீக்கிரமே கேமுக்குள்ளே வந்து வரப்போது. இதில் உங்கள் ஃபேவரட்டான க்ளோவால் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதுக்கான கன்ஃபார்ம் டேட் கிடைக்கல, கிடைச்சதுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மேஜிக் கியூபுக்கான அப்டேட்டுமே வந்து கேட்டுருந்தீங்க. அதுக்கான அப்டேட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து ஒரு சில லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போ தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருந்த அந்த மேஜிக் கியூப் பண்டல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையும் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில்
பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பண்டல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜிக் கியூப்ல வந்து அப்டேட் பண்ண போறாங்க. அதாவது வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி வரும். அந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க மேஜிக் கியூப் கொடுத்து இது வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். இதுல உங்க ஃபேவரட் பண்டல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நமக்கு போயாண்டேக்கு ஒரு புது பண்டல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே வந்து சொல்லியிருக்கானுங்க. அந்த ஒரு கேப்டன் பண்டல் நமக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ரிங் ஈவெண்ட்லேயே வந்து கேமுக்குள்ள வந்து கொடுக்க போறாங்களா. இதுல வந்து ஒரு குளோவாலுக்கான ஸ்கின்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிங் ஈவெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ரிங் ஈவெண்ட்னே சொல்லலாம். இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபாவளிக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து 100% வந்து கன்ஃபார்ம் ஆகலை, இப்போதைக்கு வந்து 50% வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை ஆல்ரெடி உங்க ஐடியில இந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டோட்டலாக ஒரு 4 பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. 4 பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பண்டல், ஒரு வர்த்தான பண்டல்னே சொல்லுவேன். இவ்வளோ நேரம் வந்தீங்களா ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 நைட் அப்டேட்டுமே இருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு போயா பாஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுதுல. அந்த போயா பாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளிப்பில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து என்னால் கொடுக்க முடியல, பிகாஸ் இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே லேட்டாக தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்னால வந்து கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருக்க பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய், லவ் யூ ஸோ மச் காய்ஸ். தமிழ் பிஜி.